நம்ம அமைச்சர்கள் கிஸ்கினால கிட்ட சீர ஆரம்பிச்சாலே கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வெளியில வரும், உங்களுக்கு தெரியும். முறைகேடுகளுக்கு உதாரணமாவே தேவை அது, அதுதான் எனக்கு கிடைத்த தகவல். எப்படி அப்ப சர்க்காரி அலுவலர் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி பெரிய ஊழல் பூதெல்லாம் வெளிப்படும். அதான் முட்டையை தான் நான் அன்னைக்கே சொன்னேன், முட்டை வந்து நீங்க வெளிவந்திருக்கு, அது அணுகுண்டா மாறும் அப்படின்னு சொன்னேன். அது உடனே கோயம்புத்தூர் குமார் வந்து ஏதோ மறுக்கிறாரோ, அது உண்மை இருக்குன்னு அர்த்தம். அதான் உண்மை. குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய முட்டையில வந்து தரமற்ற முட்டைகளாகவும் வெளி மாநிலங்களில் இருந்து வழங்கப்படுறதுனால குழந்தைகளுடைய எடை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது குறைஞ்ச விலைக்கு வாங்குறாங்கன்னு ஒரு சர்ச்சை இருந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது அவசியம் என்ன எல்லாமே தானா வழியில வர. இப்ப நான் சொன்னேன்னா இந்த ஆட்சியை எதிர்த்து எதிர்பார்க்காரு, அதனால அவர் பேசுறாரு நீங்க எல்லாம் நினைக்கலாம். தானா உண்மை வெளிவரும், இப்பதானே வந்திருக்கு முட்டை வழியில. இது மாதிரி நிறைய வெளில வரும், சம்பந்திக்கு வேலை கொடுக்கிறது, சம்பந்தி நிறுவனங்களும் தன்னுடைய லாபத்துக்காக சுய லாபத்துக்காக மகனோட சகலைக்கு கொடுக்கிறது, சம்பந்தி கொடுக்குறது, அரசாங்கமா இல்ல சொந்த கம்பெனியா, அதனால இதெல்லாம் எல்லாம் வெளில வரும். இது மாத்திரம் இல்ல, இந்த துறை வந்து சாம்பிள் எல்லாம் வெளில வரும். நிச்சயம் எங்க 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கேஸ்ல நல்ல தீர்ப்பு வரும். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க மாதிரி நீதிமன்றத்துல இப்ப தடை இருக்கு, எங்க 18 MLA கேஸ்ல திருப்பி வர வரைக்கும் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கணுங்கிற அவசியம் வராதுன்னு அந்த தடை இருக்கு. அந்த தடையை நீக்கி வந்ததும் இந்த ஆட்சி போனதும் மீண்டும் அம்மா ஆட்சி அமையும், இந்த ஊழல்லாம் தானாவே வெளியில வரும். எல்லாம் தமிழகத்துல கோயில்கள் வந்து மூலவராக இருக்கக்கூடிய சிலைகள் வந்து தானமா போயிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்றாங்க. நேற்றுக்கு கூட வளவின் முருகனுடைய சிலையை வந்து எடை போட்டு ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து இருந்துட்டு இருக்கு. அதனுடைய விசாரணை அதிகாரி வந்து தொடர்ந்து மாற்றப்பட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேற நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. திரு பொன்மாளிகவேல் ரொம்ப நேர்மையான அதிகாரி, திறமையான அதிகாரி, நல்லா தெரியும். கேளுங்க, இதுல வந்து யாரார் இருக்காங்கிறதுலாம் பொன்மாளிகவேல் அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கனால இதுல இங்கேயோட நிக்காது. தாட்டி எங்க போய் யாரெல்லாம் மாட்ட போறாங்கிறது எல்லாம் வரும் பாருங்க, எல்லாம் வந்துடும். அதாவது இப்ப நான் எங்க சைடு ஆர்குமெண்ட் முடிஞ்சுட்டு இப்ப அவங்க எதிர்த்தரப்பு ஆர்குமெண்ட் முடிஞ்சு நாங்க நல்ல தீர்ப்பு எதிர்பார்க்கிறோம். வெயிட் பண்ணுவோம், அவரு எது அழைக்கிறாரோ பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த கட்டம் என்னங்கன்னு பார்ப்போம். ஒரே நாடு, நாம் எல்லாம் இந்தியர்கள், எல்லாம் ரைட்டு தான். ஒரே நேரத்தில் எப்படி தேர்தல் வைக்க முடியும்? இப்போதான் கர்நாடகாவில் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 மாதம் ஆகுது. அடுத்த 2019 மே அப்போ 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு கர்நாடகாவில் திரும்பி தேர்தல் வச்சா அது மக்கள் வரிப்பட வேஸ்ட் ஆகாது. அவங்க சொல்றது இதெல்லாம் ஒன்றா வச்சா ஒரே செலவாக போயிட்டு இருக்கு. பட் எத்தனை ஸ்டேட்ல ஒன்றா வந்திருக்கு, எல்லா ஸ்டேட்டையும் கரெக்ட் பண்ணி தான் வைக்க முடியும். ரீசெண்டாக தேர்தல் நடந்த ஸ்டேட்ல மறுபடியும் வர்றது அது சரியா வருமாங்கிறது தெரில. சும்மா அதாவது காலுக்கு தான் செருப்பை தவிர செருப்புக்கு கால் கிடையாது. அது மாதிரி எதையுமே வந்து ஒரு அறிவிப்பு நல்லா இருக்கு, அது நோக்கம் நல்லா இருக்கலாம். ஆனால் அது இது மாதிரி ஸ்டேட்ல திருப்பி எலெக்ஷன் வருது, அதனாலலாம் பார்க்கணும்ல நம்ம. அதனால வந்து இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து செஞ்சிட முடியாது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் அட்வான்ஸ் பண்ணி இந்த தேர்தலோட வைக்கணும். காது கொஞ்சம் அடைச்சிருக்கீங்க கோல்டு காலத்தில். அது மாதிரி சிபிஎஸ்இங்கிறது ஒன்றும் வானத்திலேருந்து குறித்த போர்டு கிடையாது, நீதிமன்றமே கேட்டிருக்கு. ஒரு ஸ்டேட்ல ஒன்றையும் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, அது எப்படி இல்லை? நாங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்றோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு அளிக்கிறோம். குறைஞ்சபட்சம் இங்க மாணவர்கள் படிக்கிற சிலபஸ்ல தேர்வு வைக்கிறோம். நிச்சயம் வந்து மத்தியில் இருக்க திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த விஷயம் காவேரி
விவசாயிகள் பிரச்சனை எல்லாத்துக்கும். 2019 பாராளுமன்ற தேர்தல் அப்ப எந்த கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சாலும் அது தமிழ்நாடுதான் யாரு பிரதமர் எந்த கட்சி அமைக்க முடியுங்கிறத தீர்மானிக்க போகுது. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு விரும்பாத இந்த நீட் தேர்வு, அது மாதிரி விவசாயத்தை அழித்து உருவாக்கப்படுற மீத்தேன், ONGC, ஆராய்ச்சி, ஹைட்ரோ கார்பன், நம்ம தேனி மாவட்டம் பாதிக்கிற நியூட்ரினோ, இதே மாதிரி திட்டங்கள் விவசாயத்தை அழிக்காமல் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலை வேணும், தொழில் வளர்ச்சி முன்னேறணும், சாலைகள்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்தணுங்கிறதுலாம் உண்மை. அதுக்காக இருக்கிற சாலைகளை அகலப்படுத்தினா நல்லா இருக்கும். அது மாதிரி மக்களையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்காத அளவுக்கு வருங்காலத்தில் திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களை தீர்மானிக்கிற சக்தியாக, தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்கிற, தமிழ்நாட்டின் நலனிலே அக்கறை உள்ள, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை கொண்டு வராத ஒரு அரசாங்கம் நிச்சயம். இன்னும் 7-8 மாசம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கட்சி அவங்களை பலப்படுத்த நினைப்பாங்க, அதை பத்தி என்ன இருக்கு, எல்லா கட்சியும் நினைக்கிறது இயற்கை. மக்கள் யார விரும்புறாங்கிறது தான் தேர்தல் முடிவு சொல்லணும். மழைக்காலம் வந்து ஆரம்பிச்சிருக்கு, ஆனா வந்து ஏற்கனவே கடந்த காலத்துல வந்து மழையெல்லாம் பாதிக்கப்பட்டது, ஆனா இப்போ வந்து இந்த மழை வரக்கூடிய காலத்துக்கு முன்னாடி இந்த தூதுவாரம் பணி இந்த கூட்டப்படையெல்லாம் செய்யப்படல. இப்ப அரசும் அதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தாம இருக்காங்க. அட்வான்ஸும் அம்மா இருந்தப்ப அந்த 2005 அப்புறம் இதுக்கு முன்னாடியே இங்கே உள்ள இந்த டிரைனேஜஸ் எல்லாம் கிளீன் பண்ணப்படும், பல நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் லாபம், வந்த வரை லாபம் வந்து உட்காந்துட்டு ஆச்சு. இது ஒரு மக்கள் விரும்புகிற ஆட்சி கிடையாது. மக்கள் முழுங்கினான்னா உயிர் போனா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு சேர வேண்டிய சேர்ந்துட்டா போதும்னு இந்த ஆட்சி, தாங்களும் தங்கள் குடும்பமும் இருந்தால் போனா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க இருக்காங்க. அதான் உண்மை. இந்த 8 வழி சாலை அடுத்தது அரூர்ல நாங்க இதே மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டிருந்தோம், திருவண்ணாமலையில கொடுத்தாங்க, அங்க கொடுக்கல. அதான் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துருக்கோம், அது வருது, அது வந்து அங்கேயும் அந்த ஆர்ப்பாட்டம் அறிவிப்போம். அதாவது 8 வழி சாலைங்கிற பேர்ல மக்கள் பணம் வரிக்கொடம் வீணா போதும், மக்கள் விரும்பாத திட்டம், விவசாயம் பாதிக்கப்படுது, இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது, நீர்நிலைகள் பாதிக்கப்படுது. அதனாலதான் மக்கள் வந்து இருக்கிற சாலைகளை அகலப்படுத்துங்க. பிப்ரவரி 25 முதல்வர் கடிதம் போற 26 அந்த மத்திய அமைச்சர் அதுக்கு உங்களுக்குலாம் தெரியும், மீடியாவில் வந்து அதுக்கு ஓகே கொடுத்தாரு, உடனே 10,000 கோடிலாம் ஒதுக்கப்படுது. இதெல்லாம் பார்க்குறப்ப மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு அவங்கள்ட்ட. அதனால அவங்க விருப்பப்படாத வரை அந்த திட்டங்கள்லாம் நடத்தக்கூடாது. உண்மையா உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி பெரிய பொன் மாதிரி குறைய போகுதுன்னா, பெரிய வளர்ச்சி வர போகுதுன்னா மக்களை கன்வின்ஸ் பண்ணி பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வச்சுதான் இந்த 8 வழி சாலையே போடப்படுதுன்னு சொல்லிட்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் மையப்படுத்தலாம் இல்ல, அப்போ உதவி செய்ய அந்த திட்டம் வருது. அதுதான் ஊழல் ஊழல்ங்கிறாங்க தமிழ்நாட்டுல. இப்படி ஊழல் பெருச்சாளிகள் கையில ஒரே நாள்ல 10,000 கோடியை போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிக ஊழல் இருக்குன்னு ஒரு கட்சி தலைவர் வந்து சொல்லிட்டு போறாரு, ஆனா ஒரு நாள் லெட்டர் எழுதி அடுத்த நாளே அவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வோம்னு சொல்றாங்கன்னா இதுல என்ன, இதுல பின்புலம் என்ன, உள்நோக்கம் என்னங்கிறத அந்த விவசாயிகள் போராடுறாங்க. அங்க ஏற்கனவே பக்கத்துல 4 கிலோமீட்டர்ல ஏற்கனவே சேலம் சாலை போகுது, அதை அகலப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் மக்களுக்கு எந்த சாலைகளை அகலப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திருச்சி வழிய சென்னையிலேருந்து திருச்சி நாகர்கோவில், மதுரை நாகர்கோவில் சாலை, சென்னை பெங்களூர் சாலை, ஏன் சென்னை உளுந்தூர்பேட்டை சேலம் சாலை அகலப்படுத்தினா தொழிற்சாலை வளராதா, அங்கெல்லாம் வந்து தொழில் முன்னேற்றம் வரையாதா, அங்கே வந்து தொழில் யாரும் கொண்டு வர மாட்டேன்னாங்களா, மலைகள் எல்லாம் உடைச்சி 200 ஏக்கர் நிலத்து இது வனத்தை அழிச்சு தான் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. பல நீர்நிலைகள் 7-6 ஆறுகளில் வந்து அதனால பாதிக்கப்படுது. அவங்க அந்த மக்களே அங்கே வந்து கிளியராக பேசுகிறாங்க. இதெல்லாம் மீறி எங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சு இயற்கையை அழிச்சு பசுமை வழிச்சாலைங்கிற பேரில் பசுமை அழிப்பு சாலை தான் வருதுங்கிறது தான் அவங்களுடைய இது. அதனால இந்த அரசாங்கம் காவல்துறை வச்சு மிரட்டுறது, லேண்ட் எடுத்தால் கூட நிச்சயம் இந்த ஆட்சி போவோம், எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த திட்டம் நிறுத்தப்படும். அதுதான் உண்மை. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற
தலைமையில் நிச்சயம் கூட்டணி இருக்கு. நான் நேற்றே சொன்னேன் திருவண்ணாமலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி, நாங்களே 25 சீட்டுக்கு இடம் கொடுப்போம். எங்கள் கூட்டணியெல்லாம் சேர்த்து 2014 அம்மா ஜெயிச்சு அதே 37 தொகுதிகளை நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். நிச்சயம் மத்தியிலே யார் ஆள வேண்டும் என்பதை நிர்வாணிக்கிற சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் மக்களால் உருவாக்கப்படும். மக்கள் செல்வன் தேவிக்கா.